மாநில மொழிகளில் மருத்துவ கல்வியை கற்பதற்கான வாய்ப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்காபல்லாப்பூரில் புதிய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயிலில் பயணித்த பிரதமர் சக பயணிகளுடன் கலந்துரையாடினார். ஒயிட்ஃபீல்ட் மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்த பிரதமர் பெயர் பலகையை திறந்து வைத்தார். அங்கிருந்த மெட்ரோ ரயில் தொழிலாளர்களுடன் அவர் உரையாடினார். இதைத் தொடர்ந்து சிக்காபல்லாப்பூரில் ஸ்ரீ மதுசூதன் சாய் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆய்வு நிறுவனத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த 2014 ஆண்டிற்கு பின்னர் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 650 உயர்ந்துள்ளது என்றார். வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களிலும் 40 மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில மொழிகளில் மருத்துவக் கல்வியை கற்பிக்க கடந்த காலங்களில் போதிய முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். கிராமங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளிலிருந்து வரும் இளைஞர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் படிப்பதற்காக மாநில மொழிகளில் கல்வியை கற்பதற்கான வாய்ப்பை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். बहुत कुशलता से कार्य करने का प्रयास किया गया है. साल 2014 में हमारे देश में 380 से भी कम मेडिकल कॉलेज थे. लेस देन 380. आज देश में मेडिकल कॉलेजों की संख्या बढ़कर के 650 से भी अधिक हो गई है. इनमें से 40 मेडिकल कॉलेज एस्पिरेशनल डिस्ट्रिक्ट्स में बने हैं, जो जिले विकास के हर पहलू में पीछे थे वहां पर मेडिकल कॉलेज बने हैं. पिछले 9 वर्षों में देश में मेडिकल सीटों की संख्या लगभग दोगुनी हो चुकी है. आजादी के 75 वर्षों में जितने डॉक्टर देश में बने उतने डॉक्टर अगले 10 साल में बनने जा रहे हैं.